Anna Gavani, f of x equal to root of 1 plus x squared enil, f of xy equal to f of x into f of y. F of xy ஆனது f of x into f of y ஐ விட பெரியது அல்லது சமம். Greater than or equal to. இங்க f of x is, புரியுதா, f of xy ஆனது f of x பெருக்கல் f of y ஐ விட சிறியது அல்லது சமம். F of xy is less than or equal to f of x into f of y. இவற்றில் ஒன்றுமில்லை. கண்ணி f of x கொடுத்துட்டாங்க அடிக்கணும். F of x னா root of 1 plus x squared னா அவங்க வரையறுத்திருக்காங்க. அப்ப f of y எப்படி போடலாம்? x னு இருந்தா x ஆ. அப்ப நீயே சொல்லிடுவே. y க்கு என்னது? 1 plus y squared. இது டக்குன்னு ஆன்சர் சொல்லணும்னா என்னன்னு சொல்லிடல அடிக்கணும். நான் அதான் சொல்லியிருக்கல 2 மார்க் மாதிரி செய்யணும்னு. அடுத்தது f of xy equal to root of 1 plus x இருக்கட்டல என்ன வருது xy இருக்குது அப்ப இங்க என்ன வரும் xy the whole square அப்ப என்ன அர்த்தம் root of 1 plus x square y square ஆச்சுலாம் xy the whole square புரிஞ்சுகிட்டே அடிக்கனே புரியுதா புரியலையா xy the whole square இது வந்து இப்படியே எழுதினாலும் எழுதலாம் டிக்கனே இல்ல இது மாதிரி போட்டாலும் இப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல என்னன்னா நமக்கு f of xy equal to equal to y less than புரியுதுங்களா முதல்ல f of xy தனியா கண்டுபிடிச்சிரணும் அடுத்து f of xy நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ f of x into f of y கண்டுபிடிச்சறோம் ஏனா f of xy என்னன்றது தெரியுது அதனால f of x into f of y கண்டுபிடிங்க f of x என்னது root of 1 plus x squared into root of 1 plus y squared. புரியுது அடிக்கணும் இப்போ ஒண்ணுல ரூட் 2 பெருக்கல் ரூட் 3 னா நம்ம எப்படி எழுதுவோம் ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 3 ரூட் 6 ன்னு எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுல ரூட் ஆஃப் 1 plus x squared into 1 plus y squared. இதை பெருக்கணும் பெருக்கினா என்ன வரும் முதல்ல இந்த 1 ஆல் இதை பெருக்கிக்கலாமா 1 பெருக்கல் 1 1 ஸ்கொயர் அதாவது 1 அடுத்த மறுபடியும் இந்த 1 ஏதால பெருக்கலாம் பிளஸ் y ஸ்கொயர் அப்ப பிளஸ் y ஸ்கொயர் அடுத்த மறுபடியும் இது பிளஸ் x ஸ்கொயர் பெருக்கல் 1 அப்ப என்ன அது பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயரையும் பிளஸ் y ஸ்கொயரையும் பெருக்கறோம் அப்ப பிளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் இது வந்து என்னது f of x into f of y இங்க என்ன வந்திருக்குது f of xy equal to 1 plus x squared y squared இங்க பாருங்களேன் இங்க இருக்கா 1 plus இப்ப இந்த டேர்ம் எக்ஸ்ட்ரா ஆயிடுல அப்ப கண்டிப்பா ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ எப்படி தான் வரும் ஹையரா தான் வரும் இது வந்து பெருசா தான் வரும் புரியுதா அதனால டக்குனி இத ஆன்சர்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இல்ல மிஸ் எனக்கு கொஞ்சம் புரியல நான் ப்ரூவ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் புரியும் அப்படினா வேல்யூ கொடுத்து பாருங்க x 1 y 2 சரியா x 1 y 2 இப்ப வேல்யூ கொடுக்கலாம் இந்த இடத்துல இப்ப இது என்ன வரும் நமக்கு வேல்யூ கொடுத்தா ரூட் ஆஃப் 1 பிளஸ் நல்லா கவனி 1 பெருக்கல் 2 என்னது 2 ரைட்டா இல்லடி அப்படியே கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணு முத 1 பெருக்கல் 2 தி ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சுதா அடிக்கணும் அப்ப என்ன அர்த்தம் ரூட் ஆஃப் 1 பெருக்கல் ஓ 2 2 2 ஸ்கொயர் அப்ப என்ன அர்த்தம் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4 அப்ப இங்க என்ன வருது ரூட் 5 என்னடி கணிது ரூட் 5 இப்ப இந்த இடத்துல அது மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க ரைட்டா ரூட் ஆஃப் 1 பிளஸ் y இருக்க இடத்துல என்ன அப்ளை பண்ணோம் 2 அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் x இருக்க இடத்துல என்னது 1 1 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது என்னது இங்க கண்டுபிடிச்சோம் ரைட்டா x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஏதாவது இல்லாட்டி இப்படி கூட போட்டுக்கலாம் என்னது இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல என்ன வரும் 1 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் அப்ப என்ன வரும் இந்த இடத்துல ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4 பிளஸ் 1 பிளஸ் இது என்ன வரும் 1 ஸ்கொயர்டு 1 2 ஸ்கொயர்டு என்னது 4 ரைட்டா அப்ப ரூட் ஆஃப் இங்க என்ன வருது 1 பிளஸ் 1 2 2 பிளஸ் முத இத பிரி இது பண்ணிக்கோ 1 கூட்டல் 1 1 கூட்டல் 4 கூட்டல் 1 கூட்டல் ஓர் 4 4 ரைட்டா புரிஞ்சுதா புரியலையா இது என்ன வரும் 4 4 கூட்டினா 8 9 10 அப்ப ரூட் 10 ரைட்டா அப்ப ரூட் 5 ன்றது
ரூட் பத்தை விட கண்டிப்பா என்னது சிறியதுதான். மிஸ் ரூட்ல எப்படி மிஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு வேணாங்கன்னு ரொம்ப எல்லாம் நீ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காத. ரூட் ரெண்டுன்னா இதுக்குள்ள என்ன வர்க்கம் இருக்குது? நாலு இருக்கு. அப்ப ரெண்டு புள்ளின்னு தான் வருங்க. இங்க என்னன்னு வரும்? ரெண்டு புள்ளி அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அடுத்தது என்ன வரும் அப்படின்னா ரூட் பத்துக்குள்ள என்ன வர்க்கம் இருக்கு? ஒன்பது. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும்? மூணு புள்ளி சம்திங். உள்ளால தெரியலண்ணா. அப்ப ரெண்டு புள்ளி மூணு புள்ளி. அப்ப எதடி கண்ணு பெருசு? மூணு புள்ளி இந்த மதிப்புகள் தான் பெருசு. ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? வர்க்கமெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வேணாம், ஏன்னா ஒன் மார்க். புரிதலுக்காக தான் போடுறோம். இதை பார்த்த உடனே புரிஞ்சிடும். ஏன்னா இங்க என்னது? ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்க ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்து ரெண்டு இது வந்து டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா வரும்போதே இந்த மதிப்பு தான் பெருசுன்றது தெரியும். புரிஞ்சுதா புரியலையா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய். புரிஞ்சுதா அடிக்கணு? புரியுதா புரியலையா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் எஃப் ஆஃப் ஒய்யை விட சிறியது மற்றும் சமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? மிஸ் இப்படி செய்யக்கூடாதா? மிஸ் இப்படிதான் செய்யணும். தாராளமா செய்யலாண்டி மயிலு. புரியுதா? ஒன்னு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்டா? எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன பாருங்க, இங்க போட்டோம்ல அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன? ஒன்னு ஸ்கொயர்ட் ரெண்டு ஸ்கொயர்ட். அப்ப என்னது? ரூட் ஆஃப் ஒன்னு ஸ்கொயர்ட் என்ன? ஒன்னு. ரெண்டு ஸ்கொயர்ட் என்ன? நாலு. அப்ப என்னது? ரூட் ஆஃப் ஒன்னு பிளஸ் நாலு. அப்ப என்னது? ரூட் அஞ்சு. புரியுதா புரியலையா? ரைட்டா? ஏன் இங்க நான் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் போட்டேன் அப்படின்னா இங்க இந்த டேர்ம் வருதுன்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு இப்படி புரியாதுன்றதுனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுன. வேற ஒன்றும் கிடையாது, இதுவும் இதுவும் சமம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? அதனால லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா?